தமிழகத்தில் நீட் தேர்வு என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய கொடுமையை அரங்கிட்டு இருக்கின்றார். இந்தியா முழுவதும் பல மையங்களில் இந்த மத்திய அரசாங்கத்தின் சார்பாக இந்த நீட் தேர்வு, இந்த மருத்துவத்துக்கு உண்டான உள்ளே நுழைவதற்கு உண்டான ஒரு நீட் தேர்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுருது. ஆனால் அந்த தேர்வு எழுத போனவர்களை விட்டு வச்சுருப்பாங்க உள்ள, அதனால் முழுக்கை சட்டை போட்டவனுக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டு கத்திரியை வச்சு வெட்டி விட்டாங்க, கையை அந்த சட்டையை கிழிச்சு விட்டாங்க. பல பெண்களுக்கு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளாடைகளையெல்லாம் அவிழ்க்க சொல்லி விட்டாங்க. உள்ள விட்டு வச்சிருந்தா என்ன அப்படின்ற பேரில் உள்ளாடைகளை அவிழ்க்க விட்டு இல்லாத கொடுமைகளை இந்த மத்திய அரசாங்கம் ஒரு காட்டு மிராண்டித்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன, உயர் படிப்புகளுக்கு இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடியவெல்லாம் வந்துடக்கூடாது. அது குறிப்பாக வந்து தமிழகத்தையும் கேரளாவையும் மட்டும் பேன் பண்ணி கரெக்டாக கார்னர் பண்ணி அடிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வந்து பிஜேபியினுடைய இதுக்கு ஃபுல்லாக மரநடி விழுந்துக்கிட்டு இருக்கு, அது ஒன்று வச்சுக்கிட்டாங்க. கேரளாவில் அங்கே வந்து கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி, எல்லாத்துக்கும் எகிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு மரநடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா பார்த்தாங்க. ரெண்டு பேரும் போ நீட்டு தேர்வு எவனா வர்றானு பார்ப்போம், மாநிலத்திலிருந்து எவன் உயர்கல்விக்கு வந்துருவனே வர்றவனை ஃபுல்லாக டவுசரை கிளட்டுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லை உண்மையிலே கிளட்டி விட்டாங்க. இப்படி கிளட்டி விட்டு அநியாயத்திற்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு செய்திகள் வருது. இவங்க பண்ண கொடுமைகளையும் இந்த கோமாளித்தனங்களையும் காட்டு மிராண்டித்தனத்தையும் கண்டித்து பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு. அம்மனமாக வண்டியை ஓட்டிட்டு போகிறேன், எங்கே போகிறேன், நீட்டு தேர்வுக்கு போகிறேன் அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு போடக்கூடிய அளவுக்கு நிலைமை. இவங்க என்ன திட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியலை. அடிமட்டத்திலிருந்து எவனும் மேலே வந்துடக்கூடாது. இந்த பிராமணன் பாப்பா மட்டும்தான் மேலே உட்கார்ந்துருக்கணும். நீ வருவ, நீ கிராமப்புறத்திலிருந்து வருவியா பார்ப்போமா எப்படி வர்றன்னு பார்ப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆடையாக உருவக்கூடிய அளவிற்கு இவர்கள் காட்டு மிராண்டித்தனமான வேலையை பார்த்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை. உண்மையில நமக்கு என்ன டவுட் வந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாமியார்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த யோகி ஆதித்யநாத்ன்ற ஒரு சாமியாரை தான் ஊபியில கூட போட்டு வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து அம்மன சாமியார்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிர்வாண சாமிகள் இருக்காங்கல்ல, ஏன்னா வந்துக்கிட்டு நிர்வாண சாமியை வந்துக்கிட்டு மோடியை போய் வணங்கிட்டு வர்றாரு, போய் நிர்வாண சாமியாருக்கு சூடம் பத்தி காட்டிட்டு வருவான் தான் இவன். அப்படின் பொழுது ஒன்லி நிர்வாண சாமியார் மட்டும்தான் நீட் தேர்வு எழுதணும் முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அல்லது நீட் தேர்வு எழுதுறது எங்க நிர்வாண சாமியார் மாதிரி ஆகுங்கடா என்று சொன்னாங்களா, சொல்ல வர்றாங்களா என்று விளங்கவில்லை. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலைகளை இந்த மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அப்போ வந்து இது வந்து மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இவர்கள் செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, இதுக்கு மரணஅடி கொடுக்க வேண்டும் அப்படின்றத கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இதை கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இதை கண்டித்து போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கின்றது. எந்த ஒரு தீமையையும் எதிர்க்கிறதுல நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் முன்னணியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு இது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். அதில் பாருங்க, சில பேர் கட்டியிருக்கக்கூடிய கயிறு வரைக்கும் உருவிருக்காங்க, ஆனால் வந்து பூணுல மட்டும் உருவலை. நீ சரியான ஆளாக இருந்தால் பூணுல உருவிருக்கணுமா இல்லையா என்னன்னு கேட்டால் பிட்டு அடிச்சிருவாங்கலாம். எதுக்கு ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டால் பிட்டு அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி தானே நீ வந்துக்கிட்டு இதை அடிச்சிருக்க அழிச்சிருக்க. அதே மாதிரி உள்ளாடைகளை ஏன் கலட்டின, பிட்டடித்து விடுவார்கள். குஜராத்தில் உள்ளே பிட்டு அடிக்க மாட்டானோ, குஜராத்தில் வந்துக்கிட்டு மட்டும் அப்போ அனுமதி கொடுத்துருக்க. அப்போ குஜராத்னா ஒன்று, தமிழ்நாடுனா ஒன்று, அப்போ எப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ பிட்டடிக்கிறது நீ சொல்றதாக இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும், நிர்வாணமாக தான் எல்லாரும் எழுத வைக்கணும், அப்போ தான் பிட்டடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துக்கிட்டு கண்காணிப்பாளர்களாக போகக்கூடியவர்களும் ஆடை இல்லாமல் தான் அலையணும். ஏன் விட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது என்று சொல்லி கண்காணிக்கிறதுக்கு ஆளை போட்டிருக்கீங்களா? ஆள் வைக்கிறது கண்காணிக்கிறதுக்கு தானே, எழுதுனானா என்ன பிட்டடிக்கிறானா என்னன்றது பார்க்கறதுக்கு தானே ஆள் போட்டிருக்கேன். பறக்கும் படம் பிளேயிங் ஸ்குவாடு, அந்த ஸ்குவாடு இந்த ஸ்குவாட்னு வச்சிருக்கீங்கல்ல, அப்போ நீ உண்மையிலே ஆய்வு செய்கிறதாக இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் எழுதலாம். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்துக்கிட்டு இந்த வன்மம், அப்படி பார்த்தா முடியோட எவனும் போகக்கூடாது, மொட்டையோட தான் போகணும். ஏன் முடிக்குள்ள விட்டு ஒழிச்சு வச்சிருந்தானா என்ன செய்யறது, பொம்பளை இருந்தால் மொட்டை அடிச்சு விடுவியா? அப்போ உள்ளாடைய வரையும் கிளட்ட வச்சிருக்கிய, அப்போ பெரிய ஜடை போட்டு வந்திருந்தாங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு நுழைச்சிட்டா என்ன பண்ணுறது, எல்லாரும் மொட்டை அடி.
பொட்டையடிச்சவன் மட்டும்தான் பரிச்சு நீட்டு தேர்வு, நீட்டுனா ஒண்ணுமே இல்லாம நீட்டா இருக்கணும், அப்பதான் நீட்டு தேர்வு எழுத விடுவேன்னு சொல்லுவியா? அப்ப இந்த மாதிரியான அநியாயங்களை, அயோக்கியத்தனங்களை நாம உண்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் ஆனந்த.